உலகில் உள்ள ஒரு நாடு தன் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை எல்லோருக்கும் இலவசமா வழங்குறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதாங்க? அது பற்றி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். Hi friends, welcome to Inspire from Universe. It's a student special channel. நம்ம முந்தின வீடியோல யூனிவர்சிட்டிஸ் எதிர்பார்க்குற ஜென்ரல் கிரைட்டீரியாஸ், அப்புறம் யுனைடெட் கிங்டம் அண்ட் ஆஸ்திரேலியாவில் படிக்கிறத பற்றின தகவல்கள் பற்றி பார்த்தோம். பார்க்க மிஸ் பண்ணாங்க, கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுறதுக்குங்க. நானும் என்னோட மாணவனோ குழந்தையோ நன்றாக படிப்பாங்க, வெளிநாட்டில் படிக்கணும், ஆனால் நிறைய செலவு செய்ய முடியாதுன்னு நினைப்பவர்களுக்கு வரப்பிரசாதமாக ஒரு நாடு இருக்குங்க. உலகத்தரம் வாய்ந்த கல்வியை எல்லோருக்கும் இலவசமாக வழங்குறாங்க, அந்த நாடு தான் ஜெர்மனி. ஜெர்மனியில 400க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்குங்க. பல்வேறு பட்ட துறைகளில் படிக்கலாம். இங்க உள்ள அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களிலும் கல்வி கட்டணம் கிடையாது. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸா 200-300 யூரோஸ் சார்ஜ் பண்றாங்க. இது ஒரு பல்கலைக்கழகங்கள்ல மாறுபடலாம். இந்த கட்டணத்துல மாணவர்களுக்கு பொது போக்குவரத்து உபயோகிக்க அன்லிமிட்டட் பாஸும் தராங்க. இந்த கல்வி கட்டண ரத்துல சில விதிவிலக்குகள் இருக்குங்க. ப்ரொஃபஷனல் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் லைக் எம்பிஏ, எல்எல்எம் போன்ற கோர்ஸ்களுக்கு கொஞ்சமா கல்வி கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஹீடல்பர்க், ஃப்ரிஸ்பர்க், ஸ்டுட்கார்ட், கான்ஸ்டன்ஸ் போன்ற நகரங்களை கொண்ட பாடன் வாட்டம்பர்க் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கட்டாய கல்வி கட்டணமா 1500 யூரோஸ் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அல்லாத மாணவர்களுக்கு வசூலிக்கிறாங்க. ஸோ இந்த மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த கல்வி கட்டணம் செலுத்த வேண்டியதா இருக்கும். இது போக இங்கு வாழ்வதற்கு சராசரியா ஒரு மாணவனுக்கு ஒரு மாதத்திற்கு 850 யூரோஸ் வரைக்கும் தேவைப்படலாம். ஆனால் இந்த செலவுகளை அந்த மாணவனே அங்கு பகுதி நேர வேலை செய்து சம்பாதிச்சுக்கலாங்க. ஆமாங்க, வெளிநாட்டுல எங்க படிச்சாலும் ஒரு வாரத்திற்கு 20 மணி நேரம் பகுதி நேர வேலை செய்ய அனுமதி உண்டு. பல்கலைக்கழக விடுமுறை நாட்கள்ல 40 மணி நேரம் வரைக்குமே ஒரு வாரத்திற்கு வேலை செய்து சம்பாதிக்க வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இங்கு படிப்பது செலவு விஷயத்துல ரொம்ப எளிது தானேங்க. இவ்வளவு கம்மியா வசூலிக்கிறாங்கன்னா அந்த பல்கலைக்கழகங்கள் அவ்வளவு பிரபலம் இல்லையோன்னு நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லைங்க. உலகத்தரம் வாய்ந்த நிறைய பல்கலைக்கழகங்கள் இங்க இருக்கு. இங்க உள்ள 400 பல்கலைக்கழகங்களிலும் ஜெர்மன் மொழி வாயிலாக கல்வி கற்கலாம். இந்த 400-ல் 200 பல்கலைக்கழகங்கள்ல ஆங்கில மொழி வழியாகவும் கல்வி கற்க வசதி இருக்கு. நீங்க எந்த மொழியில கல்வி கற்க விருப்பப்படுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட அனுமதி தகுதிகள் வேறுபடும். இப்ப அங்க படிக்க எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் வெப்சைட்ல செக் பண்ணீங்கன்னா ஜெர்மனியில படிக்கக்கூடிய 17,000க்கும் மேலான கோர்சஸ் ஓட டீடைல்ஸ் இருக்கு. இது போக ஆங்கில வழியில எந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கலாம், வேற அங்க உள்ள பல்வேறு தகவல்களும் இந்த வெப்சைட்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பத்திற்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்றிதழ்கள், பணி அனுபவம் போன்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொறியியல் துறையா இருந்த ஐஐடி ஜேஇஇ மதிப்பெண்களுக்கு அங்கீகாரம் உண்டு. இது போக பல்கலைக்கழகங்களும் சில ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்க வாய்ப்புண்டு. போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் கோர்சஸ் விண்ணப்பிக்கிறீங்கன்னா ஜிஆர்இ மதிப்பெண்களும் மேனேஜ்மெண்டா இருந்த ஜிமேட் மதிப்பெண்களும் எதிர்பார்ப்பாங்க. எவ்வளவு மதிப்பெண் எதிர்பார்ப்பாங்கன்றது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் மாறுபடும். இந்த தகுதிகள் போக ஆங்கில வழி கல்வி தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்டான ஐஎல்ஸ் அகாடமிக், டோஃபல் போன்ற ஏதாவது ஒரு பரீட்சையோட மதிப்பெண்கள் கட்டாயம் தேவைப்படும். ஜெர்மன் மொழி வழியாக தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி ஃபார் நான் நேட்டிவ் ஜெர்மன் ஸ்பீக்கர்ஸ் டெஸ்ட் டிஏஎஃப் ஆர் டிஎஸ்ஹெச் டெஸ்டோட மதிப்பெண்கள் தேவைப்படும். இந்த டெஸ்ட் டிஏஎஃப் நீங்க எங்க வாழ்றீங்களோ அங்கேயே எழுதலாம். கோத்தே இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க. இவங்க முக்கியமான நாடுகள் எல்லா இடங்களிலும் இருக்காங்க. டிஎஸ்ஹெச் டெஸ்ட்னா ஜெர்மனியில உள்ள பல்கலைக்கழகங்கள் ஜெர்மனிலேயே நடத்துறாங்க. சோ டெஸ்ட் டிஏஎஃப் தான் நமக்கு ரொம்ப வசதி.
ஜெர்மனியில் படித்து முடித்த மாணவர்களுக்கு 18 மாதம் அங்கு தங்கி வேலை தேட வாய்ப்பு தராங்க. அது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இருக்கும். இந்த 18 மாதத்திற்குள் நீங்க படித்த துறையில் வேலை தேடிக்கணும், இல்லைனா நீங்க அங்கிருந்து வெளியேறணும். இந்த 18 மாதமும் நீங்க அங்க தங்குவதற்கு எந்த வேலை வேணா செய்துக்கலாம். ஜெர்மனி பொறியியல் துறைக்கு மிகவும் பிரபலம். ஆட்டோமேட்டிவ் அண்ட் ஹெவி மிஷினரி செக்டர்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் இங்க. அதே மாதிரி இப்போ ஆல்டர்னேட் எனர்ஜிலையும் வளர்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த துறைகளில் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது. இங்க உள்ள ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லூட்விக் மேக்ஸ்மில்லன் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹீடல்பர்க், ஹம்போல்ட் யூனிவர்சிட்டி பெர்லின், டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின், ஃப்ரீ யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின்னு நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குங்க. நிறைய நோபல் பரிசு பெற்றவர்களும் இங்கே படிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் படிப்பதால் என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இலவச கல்வி. கட்டணங்கள் சிறிதளவு இருந்தாலும் அது மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே பெரும்பாலும் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறாங்க. தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தால் எல்லோருக்கும் ஒரே கட்டணம், அரசு பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சில விதிவிலக்குகள் தவிர எல்லோருக்கும் ஒரே கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க. உலகத்தரம் வாய்ந்த கல்வி, பொறியியல் துறையில் வேலை வாய்ப்பு. இங்கு மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், அதனால இதுவும் வேலை வாய்ப்பிற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயம்தான். இங்கே வாழ நினைப்பவர்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப் போன்ற சலுகைகள் பெற வாய்ப்பு. ஜெர்மனி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிறாங்க. ஸோ அதிக சலுகைகளுடன் அங்கே வேலை செய்யவும் வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி, புது மொழி ஜெர்மன் மொழி கொஞ்சம் கடினம்தான், ஆங்கில வழி படிச்சிங்கனாலும் அங்கே வாழவும் பிஆர் போன்ற சலுகைகள் பெறவும் இந்த மொழி கண்டிப்பாக கற்றாக வேண்டும். இங்கு மக்கள் தொகை அவ்வளவா இல்லாததால் தனிமை உணர வாய்ப்புண்டு. உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வேலை வாய்ப்பு, கல்வி செலவு இதெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டில் படிக்க விரும்புவர்கள் இந்த ஜெர்மனி நாடு அளிக்கும் வாய்ப்புகளையும் தீர ஆராய்ந்து மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு முடிவு செய்யலாங்க. என்னோட அடுத்த வீடியோவில் மற்ற நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் பற்றி பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.